அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொன்னியாஜன் சேனலில் அரைச்சி விட்ட அயில மீன் குழம்பு பார்க்க போகிறோம் அயில மீனை வந்து மார்க்கெட்லேயே க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் கட் பண்ணாமல் முழுசாகவும் வச்சோம் அப்படியே குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் நூரில் இருந்து நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஏற்ப சேர்த்துக்கலாம் நாலு அல்லது அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாதி அளவு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருந்த ரெண்டு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா குழைய வதங்கணும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி போடாமல் குழம்பு வைக்க போகிறோம் மசாலா அரைக்க காஞ்ச மிளகா தனியா மிளகு வெந்தயம் சோம்பு சீரகம் கருவேப்பில கருவேப்பிலையோட காம்பு புளி புளியை வந்து கரைச்சி ஊற்ற இல்ல அரைச்சி தான் போட போறோம் இந்த ஆறு பொருட்களையும் நம்ம வெறுங்கடாயில் வறுத்து அரைக்கணும் கருவேப்பிலை காம்பு கருவேப்பிலை புளியெல்லாம் பச்சை அப்படியே போட்டு அரைக்கணும் இப்போ நான் வறுத்து ஆற வச்சு அதில் போட்டிருக்கேன் முதல்ல அரைக்கும் போது இந்த மாதிரி பவுடராக வரும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பசையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாக இருக்கும் அந்த குழம்பு எந்த மீன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டு வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அந்த ஜார்க்கிழவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேங்காய் அரைச்சி போடாதனால தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிரும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் குழம்பு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம் மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாக இருக்குது இப்போவே மீன் போடுறதுக்கு முன்னாடியே குழம்புல அவ்வளோ வாசனை அந்த மசாலா போட்டது எல்லா மீன் துண்டுகளையும் போட்டதுக்கப்புறமா குழம்ப மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடலாம் த்ரீ மினிட்ஸில் நல்லா வெந்துடும் அயில மீன் வந்து உங்களுக்கு உடையாது மீன் அப்படியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஐல மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த மசாலா கொஞ்சம் மீனில் ஏறினதுக்கப்புறமா நம்ம இறக்கி பரிமாறலாம் நாங்கள் இன்றைக்கி காலையிலே குழம்பு வச்சிட்டோம் அதனால் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்